They narrated the script and they told me when Rajesh wrote the script, I think they thought of me from 2013 or 14 since they saw the first film, Delhi in a Day. And I was like, oh, okay. So I came like, it was like a small window for me. I came for really few days. I peeped into the world. But when I came to the office for the first time, the room was like, the office rooms were... What? Something? Okay. So the rooms were... Slowly they started filling the rooms with the reference pictures and the room was transformed. Kudregal, I think the first time when I saw all of them working... But in fact... படம் எடுத்ததுக்கு அப்புறமும் வி ஹேட் லாட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ். இந்த மாதிரி ஒரு நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணதில்லை இந்த ஸ்டைலில். ஏன்னா ரொம்ப எங்களுக்கே ரொம்ப ஒரு ஐடென்டிஃபைங் ப்ராசஸாக இருந்துச்சு. ஒரு ஒரு இடத்துலையும் எப்படி மியூசிக் பண்ணணும், மியூசிக் வேணுமா வேணாமா அப்படிங்கிற க்வெஸ்சன் நிறைய இடத்துல இருந்தது. அண்ட் எனக்கு திஸ் இஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ டு ஒர்க் வித் மார்ட்டின் ரைசர். Is Martin here? Okay, so Martin Weiser, he is also like a guru to me, and I have played a lot of gigs with him. And avaru kuda collaborate panna vandu enak romba romba happy indha padathile. Mathapadi vera enna solradhu, Manoj ku romba thanks, Shyam ku romba thanks, Agapathi pesa. முதல்ல ராஜேஷ் பத்தி சொல்லணும். ராஜேஷோட பவுண்ட் ஸ்கிரிப்ட் தான் இது, கதை திரை கதை வாசனம். ஸோ இன்னவே அவரோட கிரியேஷன், அவரோட படம் தான். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்கிரிப்டோட நாங்கள் என்கேஜ் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் அது எங்களை சேலஞ்ச் பண்ணியிருக்கு, எங்களை
எங்களுக்கு திணி போட்டிருக்கு. ஏன்னா விடாம அதோட டிராவல் ஆயிருக்கும் ஒரு 10 பேர். ஸோ அந்த 10 பேரை பத்தி நான் சொல்றேன். அதுல பெரிய டிராவல் வந்து அபிஷேக். ரொம்ப வருஷமா அபிஷேக் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இதை கன்சியூ பண்ண இடத்துல இருந்து ஒரு லொகேஷன் ஸ்கவுட்டிங்ல இருந்து நிறைய டிராவல் பண்ணியிருக்கான். ஒரு அசோசியேட் டைரக்டரா, அசோசியேட் சினிமாட்டோகிராஃபரா, அண்ட் சாய் பாலாஜி. சாய் பாலாஜி எவ்வளோ வேலை பண்ணியிருக்கான், கண்டினியூஸா போஸ்ட்ல வரைக்கும் அபியும் சாயம் கூட இருந்திருக்காங்க. ஏன்னா எக்கச்சக்கமான சிஜி வாழ்னால அது ஒரு விதத்துல நாங்கள் ஷூட் பண்ண விதத்தினால நாங்கள் சில மிஸ்டேக்ஸ் பண்ணதுனால அதை வந்து இழுத்துட்டே போச்சு. நிறைய விஷயம் கத்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல ராஜேஷ் பத்தி பேசாம நம்மளால முன்னாடி போகவே முடியாது. ராஜேஷ் எனக்கு நிறைய விஷயம் கத்து கொடுத்துருக்காரு. இந்த ஸ்கிரிப்ட் வழியா நான் என்னோட நான் பிலிம் மேக்கிங்காகவும் சொல்லல, நான் ஒரு வாழ்க்கை ரீதியாகவும் சொல்றேன். அது நிறைய விஷயம் ஓப்பன் ஆகிருக்கு. என் மண்டையில இருக்கிற பிரச்சனை, உள்ள இருக்கிற தடை எல்லாத்தையுமே லைட்டா ஓப்பன் பண்ணி விட்டதே இந்த ஸ்கிரிப்ட் தான். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ராஜேஷ். இந்த படத்தை ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான படம்னா கூப்பிடுறதுக்கு எனக்கு ஆக்சுவலா செம்ம சந்தோஷம்தான். இது ஒரு டேஞ்சரஸான ஒரு வார்த்தை இல்லைங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. அது ரெண்டுக்கும் தொகுத்துக்கிறது வழியா மற்ற எல்லாத்தையும் தொகுத்துக்கலாம் அப்படின்னு நம்புறேன். ஒண்ணு வந்து சினிமா வந்து ஒரு இருப்பு வழியா பார்க்கப்படுற மீடியம் அப்படிங்கிறதுனால அது மேல எனக்கு வந்து ஒரு வகையான ஆச்சரியமும் பிரமிப்பும் சின்ன வயசுல இருந்து இருக்கு. அது ஒரு வகையான புத்தர் அத்திமரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கு. அப்போ கிடைச்ச ஒரு என்லைட்மெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இன்னொரு வகையாக அந்த படத்துக்கு அடித்தளமிட்டது அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப முக்கியமாக அயோத்தி தாசரோட இந்திர தேச சரித்திரம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஒரு புனைவு வழியாக ஒட்டுமொத்த வரலாறையும் கேள்விக்கு உட்படுத்துறது. அது மேலே ஆய்வு ரீதியான விமர்சனங்கள் வரலாம், நவீன விமர்சனங்கள் அதை தன்னை தொகுத்துக்கலாம். அதை பத்தி எனக்கு தெரியல. அந்த விமர்சனங்களையும் அக்செப்ட் பண்ணிட்டு அயோத்திதாசனோட கருத்துக்கள் வந்து போய் சேரும் அப்படின்னு என்னதான் நம்புறேன். ஏன்னா அதுவும் அம்பேத்கரோட புத்தரும் அவரது தம்பமும், ஏன்னா அம்பேத்கரோட ஆய்வு கொண்டவனுக்கு வந்து வெளியேறின ஒரு ஒர்க்கர். என்னால அதுக்கு முன்னாடி இருக்க அம்பேத்கரையும் அதுக்கு பின்னாடி இருக்க அம்பேத்கரையும் புரிஞ்சிக்க ஒரு கணிசமான நாள் என்னாலும் தேவைப்படுச்சு. அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுங்கிறதே ஒரு வரலாற்று ரீதியான அல்லது கலாச்சார ரீதியான ஒரு குழப்பமும் ஒரு ஒரு வகையான ஒரு தொகுப்பும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். அம்பேத்கரை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது முக்கியமா இன்னைய காலகட்டத்தில், இன்னைக்கு நிலவர அரசியல் காலகட்டத்தில். ஏன்னா இந்த படம் எவ்வளவு அப்சிராக்டா இருக்குன்னு சொன்னாலும், எவ்வளவு எக்ஸ்பிரிமெண்டா இருக்குன்னு சொன்னாலும், இது தன்னளவுல ஒரு அரசியல் படம். அந்த அரசியல் முயற்சியோடு எடுக்கப்பட்டது. குதிரைங்கிறது இந்தியாவிற்கு வந்து படையெடுத்தவர்களோட வரலாறு. பர்டிகுலரா எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ அப்படின்னா, குதிரையால வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் தியேட்டருக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்ம போய் யாருமே சண்டை போட முடியாது, படத்தை சீக்கிரம் முடியலாம், படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த படம் வந்து இப்ப மக்கள்கிட்ட போகுது. ஸோ அது வந்து ரொம்ப என்ன சொல்றது, இவ்வளோ பேரோட உழைப்பு வந்து அந்த ஸ்க்ரீனுக்கு வரப்போகுது. ஏன்னா நாங்கள் அடிக்கடி நான் என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, விஜுவல் ஆர்டிஸ்ட் எல்லாரை விட ரொம்ப அதிகமான எஃபர்ட் நம்ம கிட்டே இருக்கு. ஏன்னா நம்மளோட கேன்வாஸ் வந்து இவ்வளோ பெருசு. ஏன்னா எந்த ஆர்டிஸ்ட்டுமே இவ்வளோ பெரிய கேன்வாஸை வச்சுட்டு உட்காந்து வரைய மாட்டோம். ஸோ